ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து குரூப் ஃபோருக்கும் விஏஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 7382 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து ஸோ 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதால இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே அந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSCலேருந்து உங்களுக்கு வந்து குரூப் ஃபோருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 28 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து விஏஓக்கும் அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கும் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 274 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 3590 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பில் கலெக்டருக்கு வந்து ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் 2069 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 885 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7301 வேகன்சி வந்து இப்போ கரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து இருக்குது. ஸோ 7301 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி லெவல் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 20,600 இருக்கும். ஸோ 19,500, 16,600 இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கும் உங்களுக்கான சேலரி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது வந்து 30 மார்ச்சில் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 28 ஏப்ரலுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா உங்களுக்கு வந்து July 24 அன்றைக்கு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ நீ இதில் வந்து பாருங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து பாருங்கள் மினிமம் வந்து 21 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 42 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து யார் யார்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், டெஸ்டியூட்டிவ்தோ இவங்க எல்லாருமே வந்து 42 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 21லேருந்து 32க்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விஓவை தவிர்த்து மீதி இருக்கிற அந்த குரூப் 4 கேட்டகரிக்கு எல்லாருமே பாருங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டியூட்டிவ்தோ இவங்களாம் வந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பாருங்கள் 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட்டு. ஸோ இதில் பிடபிள்யூடியாக இருந்தால் அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் விஏஓக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சினா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 10th நீங்கள் முடிச்சா எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டைப்பிஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து 10th முடிச்சு அது மட்டும் இல்லாமல் ஸோ டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப் ரைட்டிங்கில் வந்து ஹையர் கிரேடு ஸோ லோயர் கிரேட் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சு நீங்கள் வந்து ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோர் கீப்பருக்கு. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் ஹர்பன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஎன்பிஎஸ்சி படி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து உங்களுக்கு வந்து 150 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து 100 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் இல்லாத கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, டெஸ்டியூட்டி தான் இவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி, பிசி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதையும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ பேப்பர் பார்ட் ஏ, பார்ட் பி இருக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது வந்து பாருங்கள் 100 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பியில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, ஸோ ஆப்டிடியூடு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 300 மார்க்கும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 3 இயர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இதே ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.